வணக்க மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல மலையாளத்துல ரிலீஸ் ஆயிருக்க மஞ்சுமேல் பாய்ஸ் படம் எப்படி இருக்கு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, கொச்சியில இருக்க மஞ்சுமேல்ன்ற ஊர்ல இருக்க ஒரு பாய்ஸ் கேங் ட்ரிப் போலான்னு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் கோவால ஸ்டார்ட் ஆகி கடைசியா கொடைக்கானல் போலாம்னு ஃபிக்ஸ் ஆகுது. இவங்களும் கார் எடுத்துக்கிட்டு கமலோட குணா பாட்டை போட்டு வைப் பண்ணிக்கிட்டே கொடைக்கானலுக்கு வராங்க. இவங்களும் கொடைக்கானல் வந்த உடனே அது இதுன்னு எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. கடைசியா குணா குகைக்கு இன்னும் போகவே இல்லையடா, அங்க போலான்டான்னு எல்லாம் கிளம்பி போறாங்க. குணா குகை வந்ததுமே சேட்டா, ரியல் குணா குகை இது இல்ல, கீழே இருக்குன்னு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அதாவது குணா குகைக்கு போற வழிய கேட்டை வச்சு அடைச்சிருப்பாங்க. இவனுக்கு கைகால வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அதை தவி குதிச்சு கீழே போறாங்க. அப்படி அழக ரசிக்கிறேன்னு கீழே போனவங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல இருந்து உயிரோட வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறது ஒட்டுமொத்த ஸ்டோரி. இப்போ இந்த மூவியோட பாசிட்டிவ் சைட் பாத்திரலாம். இந்த மூவியோட ஸ்டோரி ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ண ஸ்டோரி. 2006 கேரளால இருந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப் வந்தவங்களுக்கு நடந்த ஒரு ஸ்டோரி. இந்த சேட்டன்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாகவே தரமான படங்களை கொடுத்துருவாங்க. அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்களை அழகாகவே எடுத்து அதை சூப்பராகவே ஸ்க்ரீன் பிளே பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த கொடைக்கானல் இஷ்யூவை எடுத்து ரொம்பவே அழகாக தரமாக படமாக்கியிருக்காங்க. இதுவரையும் கமலஹாசனோட குணா படத்தை தவிர வேற எந்த படத்திலையுமே குணா குகையை இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டல. அங்க குணா படம் எடுத்தனால தான் அந்த குகைக்கு குணா குகைன்னு பேரே வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த குகைக்கு பேரே வேற. இவ்வளவு நாள் குணா குகைன்னு அழகுன்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அங்க இருக்க ஒரு டார்க் சைடுமே இந்த மூவில ரொம்ப சூப்பரா காட்டிட்டாங்க. குணா படத்துக்கு அடுத்து குணா குகையை இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண படம்னா அது இந்த படம் தான். இந்த படம் டெக்னிக்கல் வைஸா சூப்பர் ஸ்ட்ராங் ஆன படம். சினிமோட்டோகிராஃபிலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இதுவரையும் நாம ரசிச்சுட்டு இருந்த குணா குகைய வேற ஒரு டைமென்ஷன்ல சினிமோட்டோகிராஃபர் காட்டியிருப்பாரு. அது தரமா இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது ஏகப்பட்ட எமோஷன்ஸ் வரும். சிரிப்பு, அழுகை, பதட்டம், பயம்னு இது எல்லாத்தையுமே இந்த சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் தான் கொண்டு வந்திருக்கு. இந்த மியூசிக்கும் சினிமோட்டோகிராஃபியும் குணா குகைய ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரியே நம்மளுக்கு காட்டிச்சு. பார்க்கும் போதே அள்ளு விட்டுருச்சு. படம் ஸ்டார்ட் ஆகி 1/2 hour கழிச்சு படத்தை சீட்டோட எஜ்ஜில் உட்காந்துக்கிட்டு படம் முடியிற வரையுமே பார்த்துட்டு இருப்போம். அந்த அளவுக்கு தரமா எடுத்திருக்காங்க. இந்த மூவில எடிட்டிங்கையுமே தரமா பண்ணிருக்காங்க. இந்த மூவில குணா படத்தோட பாட்டை ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் பிளேஸ் பண்ணிருப்பாங்க. அது ஆகட்டும். இந்த மஞ்சுமேல் பாய்ஸோட சைல்ட்ஹுட்டையும் இப்போ இருக்கிறதையுமே கொஞ்சம் மாத்தி மாத்தி காட்டியிருப்பாங்க. அதுவாகட்டும். எல்லாமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ஆடியன்ஸுக்கு சூப்பராகவே கனெக்ட் ஆச்சு. இதை தவிர இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அந்த கேரக்டருக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை நீட்டாவே கொடுத்திருந்தாங்க. அதுவும் சோபின் சாகிரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் டாப் நாச்சு. சில இடங்கள்ல அவரை பார்க்கும்போது கூஸ்பம்ப்லாம் வரும். இந்த படத்தோட டைரக்டர் சிதம்பரம் பொடுவால் இந்த வருஷத்தோட தரமான படங்கள்ல ஒண்ணு இவருமே கொடுத்துட்டாரு. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் சைட் பாத்திரலாம். இந்த படத்தை இன்னும் யாரு போய் பார்க்கலையோ அதுதான் நெகட்டிவ். அதுவும் இந்த படத்து கிடையாது, உங்களுக்கு நெகட்டிவ். அந்த அளவுக்கு தரமான படம். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ரோலர் கோஸ்டர் ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா வரும். அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் இந்த படத்துல கொட்டி கிடக்கு. மொத்தத்துல இந்த படம் கண்டிப்பா கட்டாயம் தவறாம பார்க்க வேண்டிய படம், அதுவும் தியேட்டர்ஸ்ல. இந்த படத்துக்கு வெட்டி பேச்சோட ரேட்டிங் 4.6 out of 5. மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பாக்குற வரையும் டட்டா பை பை வாட்டா.